அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு 21 ஆண்டுகளுக்கு முன்னர் பிறந்தார். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 32 வயது மூத்தவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுகிற நேரம் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வயது 8. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில் ஒரு யமன் வாசி, யமன் பிரதேசத்தைச் சேர்ந்தவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் இல்மு யமானின்னு சொன்னாங்க. அறிவு என்கிறது யமன்ல இருந்து வர்றது, அறிவாளிகள் யமன் வாசிகள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமனை பற்றி அவருடைய அறிவு சம்பந்தமாக புகழ்ந்து பேசியதை நாங்கள் பார்க்கிறோம். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபு துஃபைல் என்கிற நபித்தோழர் மூலமாகத்தான் அவருடைய கோத்திரத்தைச் சேர்ந்த, தௌஸ் கோத்திரத்தைச் சேர்ந்த அபு துஃபைல் என்கிற நபித்தோழர் மூலமாக தான் இஸ்லாம் தொடர்பான அறிமுகம் அவருக்கு கிடைக்கிறது. அப்போ அவரூடாக இஸ்லாத்தை என்ன செய்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய பெயர் விஷயத்தில் நிறைய கருத்து முரண்பாடுகள் இருக்கிறது, அவருடைய பெயர் என்னன்னு. ஆனால் பெரும்பான்மையானவர்களுடைய கருத்தின்படி அப்துர் ரஹ்மான் என்கிறது தான் அவருடைய பெயர் என்று சொல்கிறார். அப்துர் ரஹ்மான் இப்னு ஸஹர் அத்-தௌசி என்று சொல்கிறார், தௌஸ் கோத்திரத்தை சேர்ந்தவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் யுத்தத்தில் இருக்கிற நேரம், ஹிஜ்ரி 7 ஆண்டு மதீனாவுக்கு அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனேயே முழுமையாக தன்னுடைய காலத்தை கழிக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாயினாங்க ஹிஜ்ரி 11 என்றால், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 7 தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார்கள் என்றால் எத்தனை வருஷம் ரசூலோட இருந்திருப்பாங்க, வெறும் 3 அல்லது 4 வருஷம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த 4 வருஷத்தையும் முழுமையாக கழித்தான், முழுமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கழித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளியிலே கடந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரக்கூடிய சாப்பாட்டை தான் அவரும் என்ன செய்வார், பகிர்ந்து சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அஹ்லு சுஃபா என்று சொல்லக்கூடிய திண்ணை தோழர்கள் என்று அறியப்பட்ட சஹாபாக்களில் அவரும் ஒரு. மதீனாவில் குர்ஆனை பாடமிட்டு அடுத்தாக்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு பிரபல்யமான ஒருவராக அவர் இருந்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்டிருந்து நேரடியாக குர்ஆனை பாடமிட்டு கொண்டார். உபை இப்னு கஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்தெல்லாம் குர்ஆனை அவர் கற்றுக்கொண்டார் என்று வரலாறு சொல்கிறது. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த 4 வருஷம் மட்டும்தான் இருந்தாலும் சஹாபாக்கள்லேயே அதிகமான ஹதீஸை அறிவித்தவர் யார், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு. கிட்டத்தட்ட 5300 ஹதீஸை அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கிறார். அப்போ உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க இருந்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமான அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க இருந்தாங்க, அலி ரழியல்லாஹு அன்ஹு அவங்க இருந்தாங்க, உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க இருந்தாங்க, பெரும் சஹாபாக்கள் எல்லாம் இருந்தார். ஆனால் அவங்க இந்த மாதிரி ஹதீஸை அறிவிக்கலை, நிறைய ஹதீஸை அவங்க அறிவிக்கலை. ஏன், என்ன காரணம், எப்படி அது? ஒன்று, இவர் கூட இருந்தார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட முழுமையாக நேரத்தை கழித்தார். ரெண்டாவது, அந்த காலத்தில் நிர்வாக வேலைகளில் ஈடுபட்டவர்கள் ஹதீஸ்களை அறிவிப்பதை குறைத்து கொண்டார்கள். என்ன, அவர்களுடைய நிர்வாக வேலைகள் அவர்களுக்கு மறதியை ஏற்படுத்தி இருக்கும், அதனால் ஹதீஸ்களை மறந்து நான் தவறாக அறிவிச்சிட்டால் எனக்கு அந்த பாவம் வந்துடும் என்று அவங்க என்ன செய்தார்கள், பயந்தார்கள். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கிற நேரம் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை ஞாபகப்படுத்தினாங்க. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமாக ஹதீஸ்களை அறிவிக்கிறார் என்ற செய்தி அடுத்தவர்களுக்கு தெரிந்திருந்தது. அப்போ அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற செய்திகள் உண்மையானதுதானா என்று என்ன செய்தார்கள், சஹாபாக்களுக்கு மத்தியில் சோதனைகள் நடந்தது. அவங்க உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சோதித்தாங்க, அது மாதிரி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சோதனை செய்தார்கள், அது மாதிரி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சோதனை செய்தார்கள் என்றெல்லாம் வரலாற்றில் நாங்கள் பார்க்குறோம். இதெல்லாம் இந்த சோதனைகள் எல்லாம் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் உண்மையிலேயே பாடமிட்ட செய்திகளை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை தான் அறிவிக்கிறார் என்பதை அடுத்தவர்களுக்கு விளக்குது. அப்போ உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஞாபகப்படுத்தினார்கள். என்னென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் கதப அலைய முதஅம்மிதன் ஃபல்யதபவ்வா மக்ஆதஹு மினன்னார், யார் வேண்டுமென்று என்னில் ஒரு பொய்யை இட்டு கட்டுகிறானோ அவனுடைய தங்குமிடம் நரகந்தான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தானே என்று அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஞாபகப்படுத்தினார். அப்படி அடுத்தவர்கள் இது என்னதை காட்டுதுன்னால், உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயந்தார்கள். நிறைய ஹதீஸுகளை நிர்வாக வேலைகளில் மற்ற முஸ்லீம்களுடைய தலைமை சார்ந்த விடயங்களில் அவங்க ஈடுபட்டு இருந்ததுனால அவர்கள் அதிகமாக ஹதீஸுகளை அறிவிப்பதை என்ன செய்தார்கள், பயந்தார்கள். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க எந்த அளவுக்கு சொல்கிறாங்க, சஹாபாக்களில் என்னை விட ஹதீஸுகளை அதிகம் அறிந்தவர் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் தான். ஏனென்றால் ரழியல்லாஹு அன்ஹு
அவர் வந்து ஹதீஸ்களை எழுதி பாடமாக்கக்கூடியவராக இருந்தார். ஆனால் நான் வந்து ஹதீஸ்களை பாடமிடுவதில் மாத்திரம் ஈடுபட்டேன் என்று சொல்கிறார். ஆனால் அப்துல்லா இப்னு அம்ரு இப்னு ஆஸ் என்ன செய்யலை, ஹதீஸ்களை அதிகமாக அறிவிக்கல. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் அறிவித்தான். ஏன் அப்படி நடந்துச்சு என்றால், இமாம்கள் சொல்கிறார்கள், இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஆரம்ப காலத்தில் நிர்வாக வேலைகளில் ஈடுபட்டவர்களும் பயந்தார்கள். அது மாதிரி அப்துல்லா இப்னு அம்ரு இப்னு ஆஸ் பொறுத்த வரையில் நிர்வாக வேலைகளில் என்ன செய்தவர், ஈடுபட்டவர், பொறுப்புகளில் ஈடுபட்டவர். அது மாதிரி அறிவுக்கென்று போதிப்பதற்கென்று, ஹதீஸ்களை போதிப்பதற்கென்று முழுமையாக ஒதுங்கி இல்லாமல் நிர்வாக வேலைகளில் ஈடுபடுகின்றவர்களிடம் ஹதீஸை படிப்பதற்காக செல்கின்ற மாணவர்களுடைய வீதமும் குறைவாக இருந்தது. மாணவர்களும் அந்த மாதிரியான ஆக்களை என்ன செய்தது, தேடி போகிறது குறைவாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், இருந்தார்கள் 800 பேர் அவர்கள் இந்த ஹதீஸில் அறிவிச்சிருக்கிறாங்க என்று இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்ப்போம். எப்படி இது சாத்தியமானது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நிறைய ஹதீஸில் அறிவிக்கிறது, ஒரு 4 வருஷத்தில் இந்த மாதிரி 5000 ஹதீஸை அறிவிக்கிறது சாத்தியமா நிகழால், சாத்தியம். ஏன், 1 வருஷத்திலே இப்போ குர்ஆன் பாடமாக்கி முடிக்கிறான் பிள்ளைய, 10 மாசத்துல குர்ஆன் பாடமாக்கி முடிக்கிறாங்க, 6000 வசனம் 10 மாசத்துல குர்ஆன் பாடமாக்கி முடிக்கிறாங்க. சில வெளிநாடுகளில் 3 மாசத்துல குர்ஆன் பாடமாக்கி முடிக்கிறாங்க. சில நிகழ்ச்சிகள் போட்டிருக்காங்க, எப்படி 1 மாசத்துல எப்படி குர்ஆன் பாடமாக்கி முடிக்கிறேன், 1 மாசத்துல குர்ஆனை எப்படி பாடமாக்கி முடிக்கிறேன்னு ட்ரிக்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நிகழ்ச்சி அதை செஞ்சும் சில ஆக்கள் என்ன செய்யறாங்க, சக்சஸ் ஆகுது. 6000 வசனத்தை 1 மாசத்துல 3 மாசத்துல 10 மாசத்துல 1 வருஷத்துல, இப்போ நாங்கள் ஹிப்ளு மைசாக்கள் இலங்கையில் எடுத்து பார்த்தாலும் 1 வருஷத்துல 1.5 வருஷத்துல முடிக்கிறது சாதாரணமான ஒரு விஷயம். குர்ஆனை அதுக்கெண்டு முழுமையாக ஒதுங்கியவர்கள் பாடமிடுவது லேசி, அதுக்கெண்டு மனதளவில் முழுமையாக ஒதுங்கியவர்கள் பாடமிடுவது லேசி. அவங்க அந்த ஆசையோடு அதை படிக்கிற நேரம் அவங்களோட மனசில் அது பதிந்தால் போகாது. அவங்க காதால் கேட்டாலும் மனசில் இணைஞ்சிடும், பதிஞ்சிடும். அவங்களோட பார்வையும் கேள்விப்புலனும் முழுமையாக அதை நோக்கி இருப்பதனால மனசு லேசாக பதி. இப்போ பார்வை வேறு இடத்துல, கேள்விப்புலன் வேறொரு இடத்துல, சின்ன சிந்தனை இன்னொரு இடத்துல இருந்தால், இப்போ நாங்கள் இருக்கிற மாதிரி கிளாஸில் இருக்கிற மாதிரி இருந்தால் கேட்குறது பதியாது, கேட்குறது என்ன செய்யாது, மனசுக்கு போகாது, வேறு வேறு பக்கம்தான் போகும். பபூரில் அது இல்லாமனவங்களை பொறுத்தவரையில் முழுமையாக தன்னுடைய அந்த 4 வருஷத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பிரயாணத்தில் இருந்தாலும் சரி, ரசூலுல்லா ஊரில் இருந்தாலும் சரி, அவரோட தான் இருப்பாங்க. அபூரில் அது இல்லாமனவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய தோழர்களான அன்சார்கள் தோட்டங்களிலே வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தார். முஹாஜிர்களை பொறுத்தவரையில் அவங்க வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் நான் எதுலேயும் ஈடுபடலை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தேன், அவருக்கு வாரதை நானும் சாப்பிட்டு கொண்டு அவரோடு இருந்தேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார். அப்போ 4 வருஷம் என்றது இந்த 5000 ஹதீஸில் பாடமிடுறதுக்கு மிக மிக தாராளமாக போதுமான வருஷம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 5000 ஹதீஸையும், அவர் வாரத்துக்கு முதல் சொன்ன ஹதீஸை எல்லாம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாவை சந்திக்கிறதுக்கு முதல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸை எல்லாம் அறிவிக்கிறாங்களே, அது எப்படி என்று கேட்டால், சஹாபாக்களை பொறுத்தவரையில் அறிந்தவர்கள் அறியாதவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார். சஹாபாக்களில் மூத்த சஹாபாக்களிடம் இளைய சஹாபாக்கள் கற்றுக்கொள்வார்கள். புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தாக்கள் பழைய இஸ்லாத்தில் இருக்கிற ஆக்களிடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை கற்றுக்கொள்கிற வளமை அவர்களிடம் இருந்தது. அதனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மூத்த சஹாபாக்களிடம் ஹதீஸை என்ன செய்தார்கள், கற்றுக்கொண்டார்கள். சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் ஹதீஸில் அறிவிக்கிற நேரம் சஹாபி ஒருவர் சொன்னார் என்பதை அவர் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இஸ்லாமிய ஹதீஸ்கலை வல்லுநர்களுடைய ஒரு விதி என்னென்றால், ஒரு சஹாபி அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து கேட்ட செய்தியையும் சொல்லலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து கேட்டதாக ஒரு சஹாபி சொன்ன செய்தியையும் அவர் என்ன செய்யலாம், சொல்லலாம். அவர் அந்த சஹாபியுடைய பெயரை சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏனென்றால் சஹாபாக்கள் பொய்யுரைப்பவர்களாக இருக்கவில்லை, சஹாபாக்களுக்கு மத்தியில் பொய் என்பது அறிமுகமாக இருக்கவில்லை. அதனால தான் அல்லாஹு தஆலா அவர்களை புகழ்ந்தான், அல்லாஹு தஆலா அவர்களை ஏற்றுக்கொண்டான், அவர்களை பொருந்தி கொண்டதாக குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சந்தர்ப்பங்களிலே அவர்களை சுவர்க்கவாதிகள் என்று நிறைய பேரை சொல்லியிருக்கிறான். இப்போ சஹாபாக்களுக்கு மத்தியில் பொய் என்பது அறிமுகமாக இருக்கவில்லை. ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொன்னால், ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர் நேரடியாக கேட்டிருப்பார், அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை கேட்ட சஹாபியிடம் கேட்டிருப்பார். இந்த ரெண்டில் ஒரு அர்த்தம்தான் அதுக்கு இருக்கு. ஆனால் பிற்பட்ட காலத்தில் பிரச்சனைகள் நிறைந்ததற்கு பிறகு, இஸ்லாமிய உலகத்தில் நிறைய சிக்கல்கள் வந்ததற்கு பிறகு, புதுசு புதுசாக எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நிறைய குழப்பங்களை இதுக்குள்ளே ஏற்படுத்த ஆரம்பித்தார்கள்.
இப்போ சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் நம்பகமானவர்களாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியப்படக்கூடியவர்களாக இருந்ததனாலையும் இந்த கேள்வி அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையில் வர. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக நேசித்தார், இஸ்லாத்தை கடுமையாக நேசித்தார், அடுத்தவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்வதில் கடுமையாக ஆர்வம் காட்டினார். எந்த அளவு கண்டா, ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டு வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அபூ ஹுரைரா உன்னை அழ வச்சது என்னன்னு கேட்கிறான். அப்போ அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஒவ்வொரு நாளும் நான் இஸ்லாத்தை என்னுடைய தாய்கிட்ட சொல்லுவேன், ஆனால் நான் அவ ஏற்றுக்கொள்ள மாட்டா, நான் அதை விட்டுட்டு வந்துடுவேன், ஆனால் இன்றைக்கு உங்கள் விஷயத்தில் தவறாக ஒன்றை பேசிவிட்டார், அதனால் என்னால் அதை என்னால் தாங்கி கொள்ள முடியவில்லை, என்னுடைய தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு துவா செய்யுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செஞ்சாங்க. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு போன உடனேயே நற்செய்தி காத்து கொண்டிருந்தது. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய தாயார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பிறகு அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார். இப்போ திரும்பி மழுவுறீங்க என்னன்னு கேட்டபோது அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாள், என்னையும் என்னுடைய தாயையும் ஈமான் உள்ளவர்கள் நேசிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹிடம் சொன்னாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக பிரார்த்தனை செய்தார்கள். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, எந்த அளவு கண்டா, நான் பிற்பட்ட காலத்தில் என்னை வெறுக்கின்ற எவரையும் காணவில்லை, என்னை எல்லாருமே நேசித்தார்கள், ஈமானுள்ள எல்லாருமே நேசித்தார்கள் என்று சொல்கிறான். இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுவாங்க, ஒருவர்கிட்ட ஈமான் இருக்கிறதுங்கிறதுக்கான அடையாளம் அவர் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு நேசிக்கிறது சொல்லுவாங்க. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை வெறுப்பது அவரிடம் ஈமான் இல்லை என்பதற்கான அடையாளம் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த பிரார்த்தனை வலிமை பெற்றதாக இருந்தது. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு தடவை முறையிடுறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நிறைய செய்திகளை உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், ஆனால் எனக்கு மறந்து போகுது, எனக்கு மறந்து போகிறது என்று அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் முறையிட்டார். அப்போ எனக்கு ஞாபக சக்தி அதிகம் தர சொல்லி பிரார்த்திக்குமாறும் முறையிட்டார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அபூ ஹுரைராவை உங்களோட கையை ரெண்டையும் விரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இரண்டு கைகளையும் கொத்தி அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய கையில் வைத்து விரித்தார்கள். பிறகு அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய கையை பொத்தி கொள்ளுமாறு சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இப்படி நடந்ததுக்கு பிறகு ரசூலுல்லாஹி கிட்ட எந்த செய்தியை நான் கேட்டாலும் மறந்ததில்லை, எனக்கு மறதிங்கிறது வந்ததே இல்லை என்று அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார். அப்போ இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிகப்பெரும் அற்புதங்களில் ஒன்றாக அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாற்றிலே பேசப்படுவதை நாங்கள் பார்ப்போம். இறுதியாக அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலே ஹிஜ்ரி 59 ஆம் ஆண்டு என்ன செய்கிறார்கள், மரணித்தார்கள், மதீனாவிலே அடக்கம் செய்யப்பட்டார்கள்.